ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐசிஏஆர் இதிலிருந்து அசிஸ்டன் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு டிகிரி முடிச்சுங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இதுக்கான வயது வரும்போது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கான குவாலிஃபிக்ஷன் அதை டீட்டெயில் நம்ம பார்க்க வரும் அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்ச்சனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட இருக்க பில்ஸ் பண்ணுறதுன்னு க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே ஏழாந்தேதி வந்துச்சு இதுக்கு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஜூன் ஒன்று தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க முன்னாடி வந்து ஜூன் ஒன்று இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இதுதான் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜூன் வந்து லாஸ்ட்ன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாங்க எக்ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து வேகன்சி ஓகேங்களா இது வந்து அஜிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் இரண்டு இடத்துல ஓகே ஒன்று ஹெட் குவார்ட்டரில் ஒன்று இருக்குது இன்னொன்று இன்ஸ்டியூஷன்லேயும் ஒன்று இருக்குது ஓகேங்களா இதில் ஹெட் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் ஜென்ரலில் நாற்பத்தி நாலு ஓபிசி பதினாறு எஸ்சி ஏழு எஸ்டி ஒன்று இடபிள்யூஎஸ் மூணு ஓகேங்களா அடுத்து திவெஞ்சென் இது மாதிரி மூணு கொடுக்கலாம் உங்களுக்கு அடுத்த ஐசிஆர் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுபத்தொம்போது நாற்பத்தொன்று பதிமூணு இருபத்தி மூணு அஞ்சு ஓகே இது வந்து வேக்கன்சி கிட்டத்தான் ஒரு நானூறு வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி கொல்கத்தா கவுகாத்தி பாட்னா லக்னோ ஹைதராபாத் பெங்களூர் மும்பை இந்த இடத்துல மட்டும்தான் பில்லிம்ஸ் தேர்வு நடக்கும் சாரி மெயின் மெயின்ஸ் ஓகேங்களா மெயின் எக்ஸிங் வந்து இங்கே தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம ஏரியாவில் கண்டிப்பாக கட்டிக்க அடுத்து அடுத்ததுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாந்தேதியை பொறுத்து மினிமம் இருபது வயசு இருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசு இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு எப்போயும் போல தான் எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் ஓபிஎஸ்னால் த்ரீ இயர்ஸ் ஓகே அடுத்து இதுக்கான செலக்ஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளிலிம்ஸ் இருக்கும் அடுத்த மெயின்ஸ் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் அவங்க ஆள் எடுக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறுபா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி உமன்ஸ் பிடபிள்யூ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஐநூறுரூபா அடுத்து சிலபஸ் கீழே கொடுத்துருப்பாங்க அது மோட் ஆஃப் செலக்ஷன் சொன்னால் தான் ப்ரில்ஸ் மெயின்ஸ் ஓகேங்களா இது பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க இருக்காங்க இதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி ஒன் பை ஒன் லே லைன் லைன்னால் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்து கூட என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு தகுதி வந்து டிகிரி தான் ஓகேங்களா தகுதி டிகிரி வேகன்சி நானூறுக்கு மேலே இருக்குது அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இதுக்கான வயது வரும்போது இருபதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் இதுக்கான ஏஜ் லெக்ஸன் உங்களுக்கு இருக்குது ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ் பிடபிள்யூனால் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் மீது கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஓகேங்களா இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஜூன் இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த விளையாட்டுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து இப்போ நம்முடைய ஸ்டேட் வித் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி